ஓகே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் டிவி சோமு. இப்போ பகாசுரன் திரைப்படத்துடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த பழைய சொத்துக்கு பச்சை மிளகாய் கிடைச்சா நறுக்கு நறுக்கும் பாருங்கள். அந்த மாதிரி மகாபாரதத்தில் சில நறுக்கான கதைகள்லாம் உண்டு. அதில் ஒரு கதை தான் என்ன அப்படின்னா, அந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து அவங்களுடைய தாயார் குந்தி கூட போய் வனவாசம் இருக்கிறாங்க. ஒரு வனத்துக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க அந்த அம்மா சாப்பாடு போடுறாங்க வீட்டுக்கார அம்மா. ஒரு நாள் அந்த வீட்டுக்கார அம்மா அழுகிறாங்க. இவங்க ஏன் அப்படின்னு கேட்குறப்ப, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிற பகாசுரங்கிற அரக்கனுக்கு வந்து பலியாகணும், அப்போ நாம் சாப்பிட்ருவான் அன்றைக்கி. இன்றைக்கி என்னுடைய கணவர் போக வேண்டிய நாள், அதனால தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ குந்தி வந்து என்ன பண்ணுறா, தன்னுடைய மகன்களில் பீமனை அழைச்சி, நமக்கு இத்தனை நாள் சோறு போட்டிருக்காங்க, அதனால் நீ என்ன பண்ணு, அவங்க வீட்டுக்கு குடும்பத் தலைவனுக்கு பதிலாக நீ போயிட்டு அவனை வதம் பண்ணிட்டு வா அப்படிம்பாங்க. அதே மாதிரி அவர் போய் வதம் பண்ணிட்டு வருவார். இது வந்து மகாபாரத கதை. இது அந்த பகாசுரன், அந்த அரக்கன் இருக்காங்களே பகாசுரன், இந்த 2023 இருக்கக்கூடிய பகாசுரன் யார் அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இது வந்து என்னன்னா, ஒரு சின்ன கிராமத்தில் கூத்து கலைஞராக இருக்கிறாரு செல்வராகவன். அவருடைய அப்பா கே ராஜன், ஒரே ஒரு பொண்ணு, அவருடைய மகள் இருக்காங்க. அந்த ஒரு சூழலில் இப்போ கல்லூரி படிக்கிறாங்க, அந்த பெண்மணி கல்லூரி படிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதற்கப்புறம் இவர் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஈடுபடுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பக்க கதை. இன்னொரு பக்கம் நட்டி, அவர் வந்து ஒரு துப்பறிவாளர். அவர் வந்து தொடர்ந்து கொலைகள் நடக்க, ஏன் அந்த கொலை நடக்குங்கிறத துப்பறிகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு எதிரெதிர் முனையில் அவங்க வந்து இந்த கதைப்போக்கு போகிறப்ப ஒரு இடத்துல சந்திச்சாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் மோகன்ஜி. செல்வராகவன் பற்றி சொல்லணும்னா, அவர் எப்போ ஒரு வந்து ஒரு பிரியாணி சாதமாக இருப்பார், இல்லை எப்போ வந்து நமக்கு பிடிக்காத ஒரு சாதமாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியல. ஏன் அப்படின்னா, பெரும்பாலான காட்சிகளில் அவர் முகபாவம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு சில காட்சிகளில் நம்மளை ரொம்ப நெகிழ வச்சு அழ வச்சிடுறாரு. குறிப்பாக சொல்ல போனால், நெகிழ வச்ச காட்சினா மகள் மேலே அவர் காட்டுற பாசம் இருக்குல்ல, அந்த காட்சியெலாம் அவ்வளவு வந்து ஒரு நெகிழ்ச்சி. அப்புறம் அந்த மகள் ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு, அப்போ அந்த மகள் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க, அந்த சூழலில் இப்போ ஒரு மனசெல்லாம் பதறி போய் அவனுடைய தந்தையை கே ராஜன் அவருடைய சட்டையை பிடிச்சி உழுக்கி, உன்னை நான் பார்த்துக்க சொன்னல, உன்னை நான் பார்த்துக்க சொன்னல அப்படின்னு அதே வார்த்தையை தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே எத்தனை முகபாவம் மாறி, எப்பா ரொம்ப கலங்க வச்சிடுறாரு, அள வச்சிடுறாரு அந்த கதாபாத்திரத்தில். அதுமாதிரி நட்டி, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து இந்த வெரைட்டி ரைஸ் மாதிரி கரெக்டாக அவர் பங்கு என்னவோ என்ன நடிப்போ அதை நமக்கு திருப்தியாக கொடுத்துட்டு போயிடுவார். அவர் ஒரு பக்கம். அப்புறம் இந்த கே ராஜனை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் பார்த்திங்கன்னா மேடைக்கு மேடை ஏறி, ஏ நடிகர்களே உங்களுக்கு தெரியுமா தயாரிப்பாளரை அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறது தான் அவர் வேலையாக இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு நடிப்பு திறமையா அப்படிங்கிறத வந்து அவர் இதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நல்ல சாப்பாடு நடுவில் சில சமயம் நமக்கு பிடிக்காத சில ஐட்டமும் வந்துடும். அந்த மாதிரி மோகன்ஜியுடைய கடந்த படத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு சாதி ரீதியாக வந்து காட்சிகள் வைக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் உண்டு. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி விமர்சனமே இல்லை. இந்த டீசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில காட்சிகள் இதெல்லாம் வந்து அப்படி நினைக்க தோணும், ஆனால் படத்தில் அப்படி இல்லை. இது எல்லோருக்குமான ஒரு திரைப்படமாக எடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் அவரை வந்து கூடுதலாக பாராட்டணும். அதே மாதிரி கதாநாயகி வந்து புதுமுகம், ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது ஏதோ கமர் கட்டுக்குள்ளே ஏதோ அகர்வால் ஸ்வீட்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து மண்மனம் மாறாத முகங்களை காட்டக்கூடியவர் இயக்குனர் மோகன்ஜி. இந்த கதாநாயகி பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாப் பெண் மாதிரி ஒரு பளபளன்னு இருக்கிறதும், அவங்க வந்து அந்த கிராமத்து வேடத்துக்கு செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நடிப்பு, அந்த சிறப்பு முதல் அறிமுகம் அவங்க, அந்த ஒரு சிறப்பான நடிப்பை அவருக்கு வந்து அவர்கிட்ட வந்து வாங்கியிருக்கிறாரு இயக்குனர் மோகன்ஜி. அந்த விதத்தில் வந்து ரெண்டு பேருமே நம்ம பாராட்டணும். அப்புறம் ராதாரவி, அவர் எப்பயுமே அந்த ரெடிமேடு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, என்ன கதாபாத்திரமோ என்ன நமக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கு மேலே அவரை பற்றி என்ன சொல்கிறது. இதில் வந்து கல்லூரி தாளாளராக வர்றாரு. அப்போ அந்த மாணவிகிட்ட அவர் பேசுகிற பேச்செல்லாம் இருக்குல்ல, உண்மையிலேயே வந்து நமக்கு கோவம் வர்ற அளவுக்கு நடிச்சிருக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பு. சாம்சி இசை உண்மையிலேயே வந்து ஒரு அதிரடியான இசை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாயசம் மாதிரி ரொம்ப நெகிழ வைக்கிற இசை இருக்குது ஒரு பாட்டில். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி மாதிரி அடித்து தூக்குறாரு மனுஷன். அது ரெண்டுமே நமக்கு பிடித்தமானதாக இருக்குது. அதுவும் ஒரு பாட்டு என்னப்ப நல்லவான வருதில்ல, அது வந்து பழைய காலத்தில் வந்து நந்தனார் அப்படிங்கிற படத்தில் வந்தது அது. அந்த பாட்டை அப்படியே வந்து ஒரு ரீமிக்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பழைய பாட்டை எப்படி ரீமிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாகவே இந்த பாட்டை சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறப்பாக இதாக இருக்குது.
அது மாதிரி ஒளிப்பதிவும் ரொம்ப அருமையான விஷயம். அது இந்த ஒரு பகட்டான ஒரு விருந்து அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு எளிமையான ஆனால் மனநிறைவான சாப்பாடு இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரியான ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. படம் முழுக்க ரத்தம் தெரிக்குது, க்ரைம் த்ரில்லர். ஆனால் அதை தாண்டி இது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா தமிழருடைய கலாச்சாரம் என்ன, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சில அசைவ உணவுகளாக இருக்கும், ஆனால் பார்த்தா நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், ருசியும் இருக்கும் ஆரோக்கியமும் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு தெரிப்பான காட்சிகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் நியாயப்படுத்திருக்கிறாரு மோகன்ஜி. இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த சாப்பாட்டை பகாசுரன் படத்தை சொல்கிறேன், அனைவரும் ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு திரைப்படம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.